ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனும் கூட நான் தெரிஞ்சுக்கல. நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2019 ஆண்டில் நடக்க இருக்கும் ப்ரோ கபடி லீக் சீசன் 7 பார்த்தீங்கன்னா, ஹரியானா ஸ்டீலர்ஸில் எந்தெந்த வீரர்கள்லாம் இடம் பிடிச்சிருக்காங்க, இவங்களுடைய பலம் பலவீனம் என்ன அப்படின்ற பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கடந்த முறை இந்த அணியில் ரைடர்கள் எல்லாருமே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கூட இவங்களோட டிஃபெண்டர்ஸ் கொஞ்சம் வீக்காக இருந்தாங்க. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர்ஸ்லையும் நல்ல பலம் வாய்ந்த வீரர்களாக தேர்வு செஞ்சுருக்காங்க. இதில் ரைடர்களில் பார்த்தீங்கன்னா அமீர் ஹுசைன், அருண், நவீன், பிரசாந்த், செல்வமணி, விகாஸ் சில்லார், விகாஸ் கண்டோலா, வினய் போன்ற ரைடர்கள் வந்திருக்காங்க. இதுல செல்வமணி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர். கடந்த ஆண்டுக்கான ப்ரோ கபடி சீசன் லீக்ல இவரே ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அனைவரோட கவனத்தையும் இழுத்தாரு. கண்டிப்பா இவருடைய ஆட்டம் இந்த முறை ஹரியானா ஸ்டீலருக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போல இந்த அணியில டிஃபெண்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ரவி, விகாஸ் கலு, சுனில், தர்மராஜ் சேர்லாதன், பிரவீன், சுபாஷ், விக்ரம், சந்துரு சிங், குல்தீப் சிங் போன்ற திறமையான டிஃபெண்டர்களும் அடங்கி இருக்காங்க. இதுல தர்மராஜ் சேர்லாதன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவர் உலகக்கோப்பைக்கான கபடி போட்டியில இந்திய அணிக்காக பங்கேற்றார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆல்ரவுண்டர்ல டின் அப்படின்ற ஒரே ஒரு வீரர் மட்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இந்த முறை ஹரியானா ஸ்டீலர்ஸ் ரைடர்ஸ் டிஃபெண்டர்ஸ் அப்படின்னு கலந்த ஒரு சரியான டீமா தேர்வு செஞ்சிருக்காங்க. இதனால ஹரியானா ஸ்டீலர்ஸ் இந்த ப்ரோ கபடி சீசன் லீக் 7 பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.